வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள். பொருளாதார போக்குகள், காலநிலை மாற்றம் உள்ளிட்ட சகல காரணிகள் குறித்தும் கவனம் செலுத்தி இந்த நாட்டில் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மீளாய்வு ஒன்றை நடத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த மீளாய்வுக்காக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சென்ன குணத்திலக்க தலைமையிலான குழுவின் அறிக்கை கிடைத்த பின்னர் தேசிய பாதுகாப்பு சபையின் நவீன பாதுகாப்பு கொள்கைகளை வகுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். குறிப்பாக பூசா கடற்படை தொண்டர்படையின் உயர்மட்ட கடற்படை பயிற்சி நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு குறுந்தூர் மலையில் தமிழ் மக்கள் பொங்கல் வழிபாடுகளை மேற்கொள்ள இடமளித்த பௌத்த தேரர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கண்டனம் தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கைக்கு பௌத்த மதத்தை மதிக்கும் உண்மையான பௌத்த தேரர்களே தேவை எனவும் மெர்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே மெர்வின் சில்வா இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். இனவாதத்தை தூண்டிவிட்டு நாடாளுமன்றத்தில் தமிழ் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகளே தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்க பதிவொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தொல்பொருள் திணைக்களம், வனவள்ளத்துறை, ராணுவம் மற்றும் பௌத்த மதகுருமார்களை பயன்படுத்தி வடக்கு கிழக்கு பகுதிகளில் அமைதியற்ற சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். குறுந்தூர் மலை விவகாரத்தை கொண்டு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் மறைமுகமான செயற்பாடுகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலேயே சிவசேனையின் மரவன் புலவு சச்சிதானந்தன் உள்ளிட்ட சைவ மத தலைவர்கள் செயற்படுவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இதேபோல குறுந்தூர் மலை விவகாரத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விரைந்து தீர்வு காண வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகிர காரியவசம் தெரிவித்துள்ளார். இல்லையேல் அங்கு பௌத்தர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் வன்முறைகள் வெடிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், குறுந்தூர் மலை விகாரைக்கு பேராபத்து ஏற்பட்டுள்ளது. அங்கு தமிழர்கள் புகுந்து சண்டித்தனம் காட்டுவதை ஏற்க முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பௌத்த மதத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும். மகாநாயக்க தேரர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய அவர் செயற்பட வேண்டும். தமிழ் அரசியல்வாதிகளின் சுயலாப அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு ஜனாதிபதி முக்கியத்துவம் வழங்கக்கூடாது எனவும் எச்சரித்துள்ளார். குறுந்தூர் மலையில் பொங்கல் விழாவை நடத்திவிட்டோம் என்ற மமதையில் தமிழ் மக்களும் அவர்களின் அரசியல் பிரதிநிதிகளும் கருத்து வெளியிடுவதாக கடும்போக்கு அரசியல்வாதிகளான சரத் வீரசேகர, உதய கம்மன்பில மற்றும் விமல் வீரவன்ஸ் ஆகிய எம்பிக்கள் கூட்டாக தெரிவித்துள்ளனர். இதேவேளை பொங்கல் விழாவை நடத்தியமைக்காக குறுந்தூர் மலை தமிழர்களின் சொத்து என்று தப்பு கணக்கு போடக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர்கள், குறுந்தூர் மலையில் எவரும் வந்து வழிபடலாம். மத வழிபாட்டை குழப்புவது பௌத்த சிங்களவர்களின் நோக்கமல்ல. சகல மதத்தவர்களையும் அவர்கள் சமமாக மதிப்பவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார்கள். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மாத்திரமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வட்டுக்கோட்டை தொகுதி ஐக்கிய தேசிய கட்சி அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த நாட்டை தற்போதைய ஜனாதிபதி கட்டி எழுப்பினார். அதேபோன்று வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வு பெற்றுக் கொடுப்பார் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக உள்ளது எனவும் விஜயகலா மகேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாற்று உற்பத்திகளை பாதுகாப்பது குறித்து ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதிராஜ்யங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். பெருந்தோட்டம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்ரனவுடன் இடம்பெற்ற சந்திப்பில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நிதிராஜ்யங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தேவையான வரிகளை முகாமை செய்தல் குறித்தும் இந்த குழு ஆராய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாட்டில் தொடர்ந்தும் இனவாதம் கக்கி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளை அரசு உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் மீண்டும் இரத்த களரியை ஏற்படுத்தும் விதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் சிலர் தொடர்ந்தும் இனவாத மதவாத கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அவர்களின் இவ்வாறான கருத்துக்களால் நாடு அவமானத்தை சந்திக்கின்றது. இந்த விடயத்தில் ஜனாதிபதியும் அவர் தலைமையிலான அரசும் நழுவல் போக்கில் செயற்படக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். சூரிய படல உற்பத்தியில் ஈடுபடும் இந்தியாவின் முன்னணி நிறுவனம் ஒன்று இலங்கையில் சூரிய படல உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக துறை சார்ந்த இலங்கை அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. குறித்த நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடியதாக மின்சக்தி மற்றும் வெளிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. உற்பத்தி வசதிகளை ஏற்படுத்துவதற்கு பொருத்தமான இடங்களை அடையாளம் காண்பது தொடர்பிலும் கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக மின் மற்றும் வெளிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் கடந்த ஒரு வருடத்தில் மாத்திரம் 50 வைத்தியர்களும் 20 தாதியர்களும் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டி சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார். வவுனியா வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் வெளியேறியுள்ள வைத்தியர்களில் தொழில்சார் கல்விக்காக வெளிநாடுகளுக்கு சென்று நாடு திரும்பாதவர்களும் உள்ளதாக சுட்டிக்காட்டி இந்நிலையில் எதிர்வரும் காலங்கள் வடமாகாணத்தின் சுகாதாரத்துறைக்கு மிகவும் சவாலானதாக அமையும் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். சூழல் வெப்பமடைவதால் மன அழுத்தம் அதிகரிக்கும் சாத்தியமுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சூழல் வெப்பமடைதல் அதிகரித்து செல்லும் நிலையில் மன அழுத்தமும் உக்கிரமடையும் நிலைமை அதிகரித்து செல்வதாக கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையின் விசேட உள நல வைத்திய நிபுணர் ரூமி ரூபன் தெரிவித்துள்ளார். அதிக வெப்பத்துடனான காலநிலை தொடரும் போது ஏற்கனவே நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் உள நலம் மேலும் சிக்கலுக்குள்ளாகும் நிலை காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மருந்துகளை உட்கொள்வோர் இவ்வாறான அதிக வெப்பத்துடனான கால பகுதியில் அதிகளவு நீரை பருகுவது அத்தியாவசியமானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோலே காலி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் சிறுவர் இதய சிகிச்சை பிரிவின் பல சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் நிர்வாகக்குழு தெரிவித்துள்ளது. கராப்பட்டிய வைத்தியசாலையில் இதய பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் தொழிலுக்காக வெளிநாடு சென்றமையினால் இந்த நிலை தோன்றியுள்ளது. இதன் காரணமாக சிறுவர்களுக்கான இதய அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை நிர்வாகக்குழு தெரிவித்துள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிறுவர் இதய அறுவை சிகிச்சையை அவர் மாத்திரமே மேற்கொண்டுள்ளதாகவும் அவருடைய வெற்றிடத்தினை பூர்த்தி செய்வது அவ்வளவு இலகுவாகாது எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் இணை செயலாளர் மருத்துவர் தினேஷ் யாப்பா தெரிவிக்கின்றார். 2023 பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 60,000 கடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று நோயியல் பிரிவின் அறிவிப்பின்படி கடந்த ஜூலை மாதம் 19 தேதி வரை மொத்தம் 60,136 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 30,000 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் 12,886 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் டெங்கு நோய் பரவும் இடங்கள் அதிகமாக காணப்படும் 43 பகுதிகளை அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் மாதத்தில் 3,446 டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் ஜனவரி 2023 முதல் மொத்தம் 38 இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் இந்திய வம்சாவளி வேட்பாளருக்கு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குடியரசுக் கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். குடியரசுக் கட்சியிலிருந்து வேறு எவரும் தன்னை எதிர்த்து போட்டியிடக்கூடாது என ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளமை அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான பரபரப்பான சூழ்நிலையில் போட்டியிடும் இந்திய வம்சாவளி விவேக் ராமசாமி என்பவரை தற்போது டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் வெளிப்படையாக ஆதரித்து இரண்டாவது நாளாக ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். கனடாவில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டு தீயானது வேகமாக பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த மாகாணத்தில் திடீரென 100 மேற்பட்ட இடங்களில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனடாவின் மேற்கு கெலோனா நகரத்தில் தீயானது வேகமாக பரவி வருவதால் 2400 வீடுகளில் வசிக்கும் சுமார் 36,000 பேர் வெளியேற்றப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.